அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம உங்களோட சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, டவுன்லோட் அல்லது பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், ஹவு டு டவுன்லோட் யுவர் சர்டிஃபிகேட் யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு எது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இதில் இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், பாவை அவார்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் டேலண்ட் ஷோ. டேலண்ட் ஷோக்கான பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் இதில் இருக்குது. இந்த லிங்க்ஸை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வரும். வெப்சைட்டில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க, டவுன் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இங்கே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஏர மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து டிரைவில் ஓப்பன் ஆகும். லோடிங், ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். எல்லா சர்டிஃபிகேட் வந்தோடனே நீங்கள் ரொம்ப நேரம் லோட் ஆகுது. ஸோ நான் திரும்பி நான் பஸ்லேருந்து வரேன். ஆ, வந்துருச்சு. இப்போ எல்லாத்தோடய சர்டிஃபிகேட்டும் இதில் வந்துருச்சு. இதில் போய்ட்டு உங்களுடைய நேம் சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பிரியான் சர்ச் பண்ணுறேன். பிரியலக்ஷ்மி, பி காலேஜ் ஸ்டூடெண்ட், பிசி. இதான் ஓகே, இதான் இப்போ உங்களுடைய சர்டிஃபிகேட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேஜ் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 19th பேஜில் இந்த சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ இந்த மேலே 3 dots இருக்குது பார்த்தீங்களா? 3 dots கொடுங்க. கொடுத்தோடனே இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் ப்ரிண்ட்டு வந்து சூஸ் பண்ணுறேன். ப்ரிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு இதில் பாருங்களேன், கீழே இங்கே காப்பீஸ் பேப்பர் சைஸ் லெட்டர், அது கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்குங்க, அது கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு இந்த ரைட் சைடு பாருங்கள், ரைட் சைடில் கீழே பேஜஸ் ஆல் 157 இருக்குது. அதில் போய்ட்டு நான் என்னுடைய பேஜ் மட்டும் கொடுக்குறேன். ரேஞ்ச் ஆஃப் 157, எக்ஸாம்பிள் 125. அப்போ வந்து உங்களோட சர்டிஃபிகேட், என்னோடய சர்டிஃபிகேட் வந்து இப்போ 19 பேஜில் இருக்குது. அப்போ 19 to 19 கொடுத்த உடனே இங்கே சிந்தானரில் ரைட் சைடில் பாருங்கள், பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் மட்டும் இங்கே வந்து ப்ரிண்ட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஆசை டு டேலண்ட் ஷோ. இப்போ உங்களோட நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டு பிடிஎஃபே வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ பிரியலக்ஷ்மி, ஓகே, அந்த சர்டிஃபிகேட் எனக்கு இங்கே பிடிஎஃபாக வந்துருச்சு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அவசியம் தேவையில்லை. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும், சர்டிஃபிகேட்டும் கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.